ஹாய், ஒரு சிம்பிள் பிளைன் ப்ளவுஸை எப்படி அழகாக கிராண்டாக மாற்றலான்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது ஊசி நூல் வச்சு நம்ம தச்சிடலாம். இதுக்கு எந்த மிஷின் ஒர்க்கும் பண்ண போகிறது இல்லை. அண்ட் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியானதும் இல்லை. ஒரு 200 ரூபாய்க்குள்ளே நம்ம இது முடிச்சிடலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில்வர் கலரில் கிளிட்டர் லேஸ் வந்து 1 மீட்டர் வாங்கினேன். அது கூட வந்து ஒரு ஸ்டோன் லேஸ் வந்து வாங்கினேன். அது வந்து 1 மீட்டர் தான் வாங்கினேன். ஸோ ரெண்டுமே வந்து வச்சு தைக்கும் போது இன்னும் அழகாக இருக்கும்னு யோசித்தேன். இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கை வந்து நம்ம மிஷினில்வே தைச்சிடலாம். மிஷினில் தைச்சா இன்னமும் ஈஸியாக இருக்கும். எங்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கையால் தைக்கலாம். இதில் எல்லாமே நம்ம கையால் தான் தைக்க போகிறோம். ஸோ மிஷின் இல்லாதவங்க எந்த கவலையும் பட வேண்டாம். இந்த மாதிரி தைச்சாலும் அழகாக இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் ஒர்க் தான். இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா, ஃப்ரண்ட் நெக் நம்ம ஹூக் போடுவோம்ல, அதில் ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம லெஃப்ட் சைடில் எப்படி இருந்தாலும் முந்தானை போடுவோம். ஸோ முந்தானை போடும்போது அது மறைஞ்சிடும், அந்த ப்ளீட்ஸ்லாம் அது மறைச்சிடும். ஸோ ரைட் சைட்லேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஃபுல் லென்த்லேயும் நான் தைச்சி முடிச்சிட்டேன். பேக் நெக் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் அந்த எட்ஜஸில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கில் எதுக்கு நான் கம் தடவுறேன்னா, அது வந்து இந்த மாதிரி தடவிட்டு அதில் ஸ்டோன் எடுத்து வைக்கும் போது ஈஸியாக எடுத்து வைக்க முடியும். இந்த டிப்ஸை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்ச உடனே இந்த லேஸ் ஒர்க் வந்து பார்க்க இன்னமும் அழகாக இருக்கும். இது சிம்பிள் ஒர்க் தான், ஆனால் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ஹேண்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸ்லீவ் வந்து பஃப் ஹேண்ட் மேலே வரும், அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நார்மல் ஹேண்ட் மாதிரி வரும். இது எல்போ லென்த் வரைக்கும் உள்ள ஹேண்டு. ஸோ வந்து பாட்டம் நம்ம டிசைன் பண்ணும்போது மேலே இருக்க பஃப் வந்து ரொம்ப அழகாகவே தெரியும். ஸோ அதனால் இதில் ஒர்க் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே டிசைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒரு பீட்ஸை எடுத்து வச்சுட்டேன். சில்வர் கலரில் லார்ஜ் பீட்ஸை ஃபஸ்ட் வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்மால் பீட்ஸ் வச்சு தைக்கிறேன். இது வந்து ஒரு நார்மல் டிசைன் தான். நானே இது வந்து கோலம் போடுற மாதிரி தான் அதை வந்து பண்ணேன். ஸோ வந்து அதுக்கும் மேலே வந்து ஒரு பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இப்போ 3 புள்ளி கோலம், அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 புள்ளி, அதுக்கு பக்கத்தில் ஒரு 1 புள்ளின்னு போனேன். அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த சைட் முடித்தாச்சு. லெஃப்ட் சைட்லையும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். இது பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. நான் பண்ணும்போது இந்த ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிளாக இருந்ததுனால சரி, அதுக்கு பாட்டம்லேயும் வந்து ஒரு லார்ஜ் பீட்ஸ் வச்சு அதுக்கு கீழே ஒரு ஸ்மால் பீட்ஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதை வச்ச உடனே இன்னும் கூட அந்த ஹேண்டுக்கு கீழே வரைக்கும் ஒர்க் இருந்ததுனால நல்லா இருந்தது. இப்போ இந்த லுக் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டிசைன் விட்டுட்டு அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற டிசைனில் ஸ்டார்ட் பண்ணேன். இதே டிசைன் வைக்கலாம் தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் சேம் வைக்க வேண்டாம், ஒரு ஆல்டர்னேட்டாக வைக்கலாம், ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லார்ஜ் பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கு சுற்றி வந்து இந்த ஸ்மால் பீட்ஸை வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சேன். இந்த மாதிரி தைக்கும் போது ஒரு பூ மாதிரி டிசைனில் வந்துச்சு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து செலவாகாது. ஒரு 200 நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டால் அதில் பீட்ஸ்லாம் வந்து மீறும். நம்ம அதை வச்சு நெக்ஸ்ட் ப்ளவுஸ் இல்லை சுடிதார் இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாதிரி ஃப்ளவர் மாதிரி வச்சேன், அதுவும் சிம்பிளாக இருந்ததுனால அந்த ரெண்டுக்கு நடுவில் ஒன்று வச்சு வச்சு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன். இது வந்து கோலம் தான், கோலம் போடுறவங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் யோசித்தேன். நம்ம போடுறது தாங்க டிசைன், நமக்கு எது பிடிச்சதோ அது போடலாம். சில இதில் மாங்காய் டிசைன் இருக்கும், சில இதில் வந்து ட்ரையாங்கிள் ஏதாவது அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம க்ரியேட்டிவ் தான், ரொம்பலாம் யோசிக்க வேணாம். நார்மலாக பண்ணாலே அழகாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக நான் பண்ணியிருக்கேன், ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி பண்ணிவிட்டேன். அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்படியே விட்டாலும் நல்லா இருக்காது. அதுக்கு நடுவில் இருக்கிற டிசைன் வந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு சிம்பிள் டிசைனாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அதுலேயே வந்து அந்த ஷார்ப் ஏஜஸ் இருந்துச்சு, அந்த கார்னரில் வந்து நான் ஒரு முத்து மாதிரி அந்த பீட்ஸ் வந்து வச்சுட்டேன். அது பார்க்க வந்து
சிம்பிளாகவும் இந்த ரெண்டு டிசைனையும் வந்து இன்னும் வந்து அழகாக காட்டுற மாதிரியும் இருந்தது. இது முடிச்சிட்டேன். இப்போ இது ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. எல்லாத்துலேயும் ஒன்று விட்டு ஒன்று இந்த டிசைன் கொடுத்துட்டு நடுவில் இந்த டிசைனும் கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுல நடுவில் வச்சுருக்கிறது. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டலாம், அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டலாம்னு சொல்லிட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்டோனே ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கும்போது அது இன்னும் அழகாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்லீவில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், அந்த பஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. பஃப் வந்து நார்மலாகவே அழகு தான். ஸோ அதுக்கு கீழே இருக்க பாட்டம் வந்து நம்ம ஃபுல்லாக அழகாக நெருக்க நெருக்கமாக நிறைய டிசைன் பண்ணிட்டோம்னா மேலே இருக்க பஃப் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணால், பஃப்போட எண்டு இருக்குல்ல, அந்த எண்டில் ஒரு இலை மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. அந்த லீவ் டிசைனில் ஒரு அழகாக ஒரு ஒர்க் பண்ணலாம், சிம்பிளாகவும் இருக்கணும் நல்லாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் கலர் லார்ஜ் பீட்ஸு. இதுக்கு எல்லாருக்குமே வந்து நான் பெரிய பீட்ஸும் சின்ன பீட்ஸும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் சேம் சைஸ் தான். ஸோ ஒரு பெரிய பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பீட்ஸ் வச்சேன். நான் இந்த மாதிரி முடிச்சிடலாம்னு தான் நினச்சேன். ஒரு பெரிய பீட்ஸ் வச்சு அதுக்கு கீழே ஒரு சின்ன பீட்ஸ் வச்சா முடிச்சிடலான்னு நினச்சேன். அப்புறம் யோசிச்சேன், இன்னும் ரெண்டு சேர்த்து வச்சா அழகாக மூணு முத்து வச்ச மாதிரி இருக்கும், பார்க்கவும் அந்த டிசைனும் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது பார்க்க நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாட்டம்லேயும் மேலேயும் கொடுத்து அழகாக தைச்சாச்சு. அதுக்கு நடுவில் ஒரு அழகான டிசைன் கொடுத்துருந்தாங்க, ஒரு தீபம் மாதிரி இருந்தது, அதில் அப்படியே ஒளி வர மாதிரி இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக வந்து பீட்ஸ் வச்சாலும் நல்லா இருக்காது பார்க்க. அதனால் அந்த தீபத்தோட சென்டர் பாயிண்டில் வந்து நான் ஒரு லார்ஜ் பீட்ஸை வச்சுட்டேன். அந்த தீபத்தோட எஜஸ் இருக்குல்ல, அதில் வந்து நான் ஸ்மால் பீட்ஸ் வந்து அதில் வைக்கிறேன். அதை வச்சுட்டு அந்த தீபத்தோட மேலே, அதாவது அந்த நெருப்பு வர மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வந்து நான் அந்த ஸ்மால் பீட்ஸை வச்சு அந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸில் அவங்களே சில டிசைன்ஸ் கொடுத்ததுனால அதுலேயே நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட்டு நம்ம வந்து சில ப்ளவுஸ் வந்து மெட்டீரியலாக வாங்குவோம், அப்படி மெட்டீரியலாக வாங்கும் போது நம்ம அதை நம்மளாகவே வந்து பிளைனாக இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து எந்த டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸில் வந்து அந்த ப்ளவுஸ்லாம் போடுறேன், எந்த மாதிரி நான் வந்து பிளைன் ப்ளவுஸில் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இது சாரியில் உள்ள ப்ளவுஸ் தான். ஸோ அதுலேயே அந்த டிசைன்ஸ் இருக்கனால அதில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த தீபம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த ஒளி வர மாதிரி இருந்துச்சுல்ல, ஸோ அதில் வந்து நான் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த நார்மல் லைன் மாதிரி இருக்குது, அதில் வந்து நான் ஸ்மால் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இலை மாதிரி ஒரு டிசைன் இருக்குது, அதில் வந்து லார்ஜ் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சின்ன முத்து பெரிய முத்து அந்த மாதிரி வச்சு வச்சு நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணுறேன். அந்த லுக் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ கலர் ஷைனிங் த்ரெட் என்கிட்ட மீந்து இருந்தது, வேறு ஒரு ஒர்க் பண்ணும் போது அது யூஸ் பண்ணது. ஸோ அது கொஞ்சமாக இருந்ததுனால
சென்டரில் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த தீபம் இருந்ததில் அந்த தீபம் டிசைனில் வந்து அதை கொடுக்கலான்னு யோசித்தேன். த்ரெட்டு நிறையா இருந்தால் மூணு தீபத்துக்கும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஹேண்டில் வச்சுட்டு இன்னொரு ஹேண்டில் வைக்காமல் இருக்க முடியாது. ஸோ இதில் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெண்டு ஹேண்டுக்கும் சென்டரில் இருக்கிற அந்த தீபத்துக்கு மட்டும் கொடுத்தேன். நான் அந்த தீபத்தோட ஃபுல் லுக்கையும் கம்ப்ளீட் பண்ணலான் தான் யோசித்தேன். ஆனால் த்ரெட் வந்து பத்தாது அப்படின்னு யோசித்தேன். அந்த அந்த நெருப்பு மாதிரி ஒரு டிசைன் இருக்கும், அந்த தீபம் இருக்கும், அது வந்து ஒரு நெருப்பு மாதிரி வர மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். ஸோ அந்த வெளிச்சம் வர இடத்துல வந்து என்னால் தைக்க முடியல, ஏன்னா அதில் நூல் பத்தலை. இருக்கிறத வச்சு நான் பண்ணேன். இது வந்து நான் இதுக்காக போய் வாங்கலை, ஆல்ரெடி ஒரு பேங்கிள் செய்கிறதுக்காக வாங்கினது, மீதி இருந்ததுனால இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம ஐடியா தான், எப்படி வேணால் நம்ம டிசைன் பண்ணலாம். இதே சில்வர் கலரில் வந்து த்ரெட் இருந்ததுனாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும், அது ஒரே பேட்டர்ன் மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம டிசைன் வச்சு எப்படி வேணால் தைக்கலாம். இது நம்ம போட போகிறது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தைக்கிறது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதை லுக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சு அது நல்லாவே வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஒரு பூ இலை மாதிரி டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. சரி இதுலேயும் பீட்ஸே வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து நான் வச்சுட்டேன். அந்த லீஃப் மாதிரி கொடுத்துருக்க இடத்துல வந்து நான் கொஞ்சம் பெரிய ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன். குட்டி குட்டி பூவில் வந்து சின்ன ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன். இதிலும் அந்த ஸ்டிக்கில் கம் தடவி நான் யூஸ் பண்ணதுனால ஈஸியாக அதை அப்ளை பண்ண ஈஸியாக இருந்தது. வைக்கும் போது கையில் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சொதப்பிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அதில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த ஸ்லீவ் இருந்துச்சுல பஃப் ஸ்லீவுக்கு கீழே ஒரு டிசைன் பண்ணலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன இலைங்களில் ஒரு ஸ்மால் ஸ்டோன்ஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அதுக்கு நடுவில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டோன் கூட இதுக்காக வாங்கினதில்லை, பட் இப்போ இது யூஸ் ஆகிருக்கு. நம்ம எது வாங்கினாலும் அது மீறும், நம்ம அதை நெக்ஸ்ட் யூசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருந்தது ப்ளவுஸு, இப்போ இந்த ஒர்க்லாம் பண்ணோன்னே எவ்வளோ கிராண்டாக தெரியுது. இதுக்கு ரொம்ப நான் எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணலை, 150 to 200 வரைக்கும் தான் செலவு பண்ணேன். பட் அதோட ஸ்டோன்ஸு அந்த பீட்ஸ் எல்லாமே மிந்திருக்கு. ஆனால் ஒர்க் வந்து ரொம்ப அழகாகவே இருந்தது, நான் போட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிக்சர் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த ப்ளவுஸ் வந்திருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.